நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, பேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஒரு வழியா 6 மாசம் கழிச்சு வெளியே வந்துட்டோம். ரூம்லயே அடைச்சு வச்சிருந்துருக்கானுங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. டேய் நம்மள இருக்காது. டேய் சிவா, வெளியே போலையா? நாம உள்ளதான் இருக்கோமா? கனவா இதெல்லாம்? கொரோனா இருக்கு, என்ன ஈரமா இருக்கு. அம்மா எதுக்கு இப்போ என் மேலே தண்ணி ஊற்றுன? நீ தானே நேற்று காலையில் ஜாகிங் போடலான்னு கூப்பிட சொன்னேன், அதான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுனேன். ஏய் 2 நாள் முன்னாடி சொன்னதுரா அது, இப்போ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, சும்மா ஓடிட்டு வரும். ரொம்ப நாளாக படுத்து தானே கிடக்குற? நைட்டு வேற சாப்பிடலடா, பசிக்குது. சரி வாடா ஓடிட்டு வரும், சும்மா 2 ரவுண்ட் ஜாகிங் போயிட்டு வரலாம் வா. சரி இரு வரேன் போகலாம். சரி என்னடா ஓட ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி நீ முன்னாடியே போயிட்டுரு, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சாவடிக்கிறான். யாராச்சும் போய் தண்ணி கொண்டு வாங்கடா. சிவா ப்ரோ, இந்தாங்க ப்ரோ, இந்தாங்க ப்ரோ. சிவா டேய் பாரு, சிவா ப்ரோ. சிவா டேய் ப்ரோ, சிவா ப்ரோ. சிவா டேய் பாரு டேய். சிவா டேய், சிவா டேய், சிவா டேய், ரத்தன்டா டேய், வாங்கடா ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போவோம், குடிங்கடா டேய். இவனுங்க நம்ம ஊருக்கு கூட்டு போவானுங்களா கூட்டு போக மாட்டாங்களா மாப்ள? தெரியலையடா. பேசாம சூரிய போட்டு சூர்யா கிட்ட சொல்லி ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண சொல்லுவோமா மாப்ள? அப்படிதான் போல. டேய் மாப்ள, சூரவனுக்கு என்னடா ஆச்சு? நேற்று மார்னிங் ஜாகிங் போயிட்டு இருந்தோடா, சடனாக கீழே விழுந்துட்டான்டா, தலையில அடிபட்டுடுச்சுடா. 4 to 6 stitches போட்டிருக்காங்க. அவனுக்கு எங்கே போனாலும் இதே வேடா. எங்கே ரூமில் இருக்கானா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? இல்லைடா, ரூம் வந்துட்டான், லைட்டாக மயக்கமாக இருக்கான், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, எழுந்திருக்கிறதுக்கு 4 to 6 hours ஆகும். ஏதாச்சும் சாப்பிட்றேன் இல்லையா? இல்லடா வந்துருக்கட்டும், அதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ வாங்கிட்டு போறீங்க? பிரெட்டுடா. ஓகே மாமா, பாத்துக்கோ, எதனா கூடு மாமா, பாப்போம். பாய் மாமா. சரி பாய்டா. அந்த கபட்ல வச்சிருவாங்க, எஞ்சோனே சாப்பிடலாம். டேய் மணி ஹைஸ்ட் சீரிஸ் எந்த ஃபோல்டர்ல இருக்கு? அதுவா மூவிஸ்னு ஒரு நியூ ஃபோல்டர்ல போட்டு வச்சிருப்பேன் பாருடா, தேடி பாரு, இருக்கும். சரி ஓகே. போடா என்ன ஒரு காணி,
ராம் வந்தானே அவனை பாக்குறதுக்கு? இல்லடா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியும் அவனுக்கு அடிபட்டது. தெரியலடா, தெரிஞ்சிருந்தாலும் இவன் பண்ண வேலைக்கு எப்படி இவனை பார்க்க வருவான்? ஏய் ப்ரோ, சாங் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கு. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி எங்கு பூ பூக்கும். அமைதியாகவே இருக்க? இல்லை மச்சான், லைட்டாக தலைவலிக்குது, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அதான் டேப்லெட் போட்டியா? டேப்லெட்லாம் வேணாம் மச்சான், அதுவே சரியாயிரும். டேய் ராம் மச்சான், காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தேன், கட்டிட்டியாடா? ஆ, மறந்துட்டேன்டா மச்சான். என்னடா நீ ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், பணம் கட்ட இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க. இல்லைடா மச்சான், ஒரு வாரமாக வாலிபால் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதான் இதுக்கு தான் நான் அவ்வளோ சொன்னேன், நம்மளே போய் கட்டியிருக்கலான்ட்டு. ஏன்டா இப்போ பாரு எவ்வளோ சீன் போடுறோம். நீ பார்த்தா நீ இவ்வளோ யோசிக்கிற, ஃப்ரீயாக விட்றா போடாடி. டே ராம் மச்சான், ஹெட்போன்ஸ் இருக்கா மச்சான்? கீழே என் ரூமில் ஹெட்செட் இருக்கு மச்சான், நீ போய் எடுத்துங்க மச்சான். சரி, இது சீன் போட்டுருக்கேன், போய் கேட்குறேன். பாய். டேய் மச்சான், நீ எதுக்கடா இப்போ தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க? டேய் நீ ஏன்டா இவ்வளோ சீரியஸ் ஆகுற? டேய் அவன் சும்மா விளையாட்டு கலைக்க சொல்லியிருப்பான். இல்லை மச்சான், நமக்குள்ளே பேசினா ஓகே, இன்னொருத்த முன்னாடி என்ன இப்படி பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா? இப்போ என்ன நடக்காதையா சொல்லிட்டேன், நீ பண்ணுறது அப்படி தான் இருக்கு. டேய் போடா, டேய் நில்லுடா, டேய் நில்லுங்கடா, டேய் விடுங்கடா, டேய். என்னடா 6 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரு வழியா ஃபுல் சீரிஸே முடிச்சிட்டேன். ஃபுல் சீரிஸ் முடிச்சிட்டியா? ஆ சரிடா, பாத்துட்டேனா டெலீட் பண்ணிரா, லேப்ல ஸ்டோரேஜ் இல்ல. ஃபுல்லா டெலீட் பண்ணிரவா? ஆ ஃபுல்லா டெலீட் பண்ணிரா. சரி ஓகே. நம்ம பிரைனும் கம்ப்யூட்டர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஏன்டா, நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றதுனாலயா? இல்லை. அப்புறம் ஸ்டோரேஜ்ன்னு பார்த்தா நம்ம தாண்டா தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா இவன் பிரெயின்குள்ளே போய் அன்னைக்கு நடந்த ஒரு நாளை மட்டும் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுவேன். டேய் என்னடா அது, யார் அதெல்லாம் பண்ணா? மச்சான், சின்ன வயசுல இது எங்க அம்மா ஆசையா வாங்கி கொடுத்ததுரா. சே அவன பெரிய டாஷ் மாதிரி பண்ணிருக்கான்டா மச்சான் அவன். டேய் ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இருக்க? மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுனே இருக்கான்டா அவன். டேய் என்னடா உனக்கு, சும்மா சவுண்ட் போட்டுருக்க? எதுக்குடா என் திங்ஸ் எல்லாம் தேவையில்லாம வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்க? உன் திங்ஸ் எதுக்குடா இங்க இருக்கணும்? அன்னைக்கு பெரிய ஒன்னோட பால் தூக்கி போட்டு போற. டேய் விடுங்கடா, அன்னைக்கு நீதான் பிரச்சனை பண்ண, இன்னைக்கு மறுபடியும் நீதான் ஸ்டார்ட் பண்ற மச்சான். சாவடிச்சிரும்டா உன்னை. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத மச்சான். ராம அப்புறம் பேசிக்கலாம் பாரு, அவன் தான்டா ஸ்டார்ட் பண்றான். என்னடா பண்றீங்க? கேவலமா அடிச்சுக்கிறீங்கடா,
ஒரு 4 வருஷம் ஃப்ரெண்டா இருக்க மாதிரியாடா பண்றீங்க உன்னை. சரி கேக்குறேன், உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? டேய்ரா என்னடா இதெல்லாம், நீ நானும் தானே அன்னைக்கு இருந்த அவன் பால தூக்கி அப்படி அடிச்சுட்டு போகும்போது. டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவன் நீ வேற மைண்ட் செட்ல இருந்திருப்பான்டா, புரியுதா? சிவாவை பத்தி தான் தெரியும்ல, எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிருவான். தெரிஞ்சவன் அப்படி பேசுற, ஏதோ எனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி என் திங்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டால் என்னடா அர்த்தம்? டேய் அவனே இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டான்டா, ஏதோ 1 செகண்ட் கோபத்தில் பேசியிருப்பான். தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கடா, நீ எதுக்கு அவனோட திங்ஸை மேலே இருந்ததை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு போன? ஆ சொல்லு, என்ன எல்லோரும் ஒரு 4 வாரம் ஒன்றா இருப்போமா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில் இருப்போம்டா. எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், இந்த ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்னால எல்லாம் மாறிட போகுதுடா, ஃப்ரீயாக விடு பார்ப்போம். இப்போ சொல்வியே மச்சான், ஒரு மாதிரி இருக்குது, போர் அடிக்குது, வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்ட்டு நினச்சி பாரு. 4 வாரத்துக்கு அப்புறம் நீ காஞ்சிபுரத்தில் இருப்ப, நான் தேனியில் இருப்பேன், எப்படி போக முடியும்? இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்துட்டு போங்கடா, சண்டெல்லாம் தேவையில்லடா. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரா? டேய் அவனுக்கெல்லாம் நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு புது மனுஷனாக இருக்குது தான் இரு, அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவுங்கடா. எல்லாத்தையும் மறந்துட்டு புது மனுஷனாக இருக்குது தான் இரு, அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவுங்கடா. ஆர்டர் போட்டே இல்ல, அது அந்த கபட்ல இருக்கு. ஓ வந்துருச்சா? என்னடா ஆர்டர்? அதுவா ராம் பர்த்டேக்கு ஆர்டர் போட்டான்ல, அது இப்போதான் வந்திருக்கு. ஓ என்ன பிரயோஜனம், ரெண்டு பேரை பார்த்தா பேசிக்க கூட மாட்டானுங்க. நமக்கு எதுக்கு? ஜி சொல்லுங்கண்ணா. ராம் உள்ள இருக்கானா? இல்லை, அவர் கீழே வாலிபால் விளையாட போயிருக்காரு. அப்படியா? நான் வேணா போய் கூப்பிட்டா? சரி கூப்பிட்டு வரியா. ஆண்ணா பார்த்து சொல்லான்னு தான் வந்தேன், ஆனால் நேரில் பார்த்தா கூட சொல்லியிருப்பேனான்னு தெரியல, சாரிடா. சாரி வந்து நம்ம சண்டை போட்டது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில சண்டை போட்டுக்கு தான் செய்வாங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன்ல, அதுக்கு தான் சாரி. என்ன தான் இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது. நீ பண்ண தப்பா இல்லை நான் பண்ண தப்பான்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது, ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கு ஈகோ பார்த்துக்கிட்டு அப்படின்னு. என்ன தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று போதாதான், இத்தனை சண்டை போட்டாலும் திரும்பி வந்து பேசுகிறதுக்கு. அன்றைக்கி நான் மட்டுமா திட்டினேன், நீ தான் என்ன திட்டினேன், நீ யாரும் பேசியிருக்கலாம், நீயும் வரல. ராம் டேய் எதுவும் பேசாதரா. இல்லைடா நான் சொல்கிறேன், எதுவும் பேசாதுன்னு சொல்கிறேன்ல, சும்மா சும்மா வந்து சாரி கேட்டுட்டு இருக்க, நான் என்ன காலேஜ் டீனா திரும்ப திரும்ப வந்து சாரி கேட்கறதுக்கு? விட்டு அப்பாலஜி லெட்டர் கூட எழுதி தருவோம் போல. லெட்டர் வேணா எழுதி தரேன்டா. டேய் போடா. டேய் என்னடா ஓவரா பண்ற, ஓவரா பண்ற, மறுபடியும் ஓவரா பண்ற, சத்தியமா வலிக்குது. நீ வலிக்கணும்னு தான் அடிக்கிறது, என்ன அதிசயமா இந்த ரூம் பக்கம்? அதுவா உன் கிளாஸ் போன் நம்பர் ஒன்னு தேவைப்படுச்சுடா. அட பாவி இப்ப கூடயா? டேய்
காலேஜ் லைஃப் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதில் நம்ம மீட் பண்ணுற எல்லோரும் நம்மளை மாதிரியே இருக்க மாட்டாங்க, பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் தாட்ஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய சண்டை வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் இருக்குது. சம்டைம்ஸ் எ சிம்பிள் ஸ்மைல் அண்ட் அ சிங்கிள் வேர்ட் சாரி சேஞ்சஸ் எவ்ரி திங். இந்த கேரக்டர் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஹீ ரியலைஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ், இட் வில் சேஞ்ச் சம்திங் இன் ஹிஸ் லைஃப். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம்.